सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतिल 12वां श्लोकम्। प्रायेण देवि भवती व्यपदेशयोगात् गोदावरी जगदिदं पयसा पुनीते यस्यां समेत्य समयेषु चिरं निवासात् भागीरथि प्रवृतयोपि भवन्ति पुण्याः। प्रायेण देवि भवती व्यपदेशयोगात् गोदावरी जगदिदं पयसा पुनीते यस्यां समेत्य समयेषु चिरं निवासात् भागीरथि प्रवृतयोपि भवन्ति पुण्याः। கோதாவரின்ற இந்த கோதாநாச்சியாருடைய பெயரை கொண்டபடியினாலேயே அந்த கோதாவரி நதியானது கங்கை முதலான நதிகளை கூட பாவனமாக்கிறதுன்னு ஒரு பிரசித்தி ஏற்பட்டிருக்கான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னால், உன்னுடைய திருநாமமானது ஜனங்களை பாவனமாக்க வல்லது, அப்படின்னா நீ அவர்களுடைய பாபத்தையெல்லாம் போக்கடிக்கிறாய் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுற ஒரு சாராம்சமான ஒரு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம், ஹே தேவி, ஹே கோதாதேவியே, கோதாவரி கோதாவரி நதியானவள் பவதி வியபதேச யோகாத், உன்னுடைய பெயரை சேர்த்து கொண்டமையாலேயே இதம் ஜெகத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை பயசா உன் நீராலே, அப்படின்னா உன்னில் நீராடுவதாலே, பிராயேன அநேகமாக புனிதே சுத்தப்படுத்துகிறாய். ஏன்னா பாகீரதி பிரபுத்தயோபி கங்கை முதலான ஆறுகள் கூட சமேத்திய யஸ்யாம் சமயேஷு சிரம் நிவாசாத், ஒன்று கூடி எந்த கோதாவரி ஆற்றில் சமயேஷு சில புண்ணிய காலங்களில் சிரம் நிவாசாத் வெகுகாலம் வசித்திருக்கிறதோ, புண்ணியாக பவதி புண்ணியமுடையவைகளாக ஆகின்றனவோ, அதே மாதிரி நீ எங்களையும் புனிதமாக்குகிறாய் அப்படின்னு மறுபடியும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் நாச்சியாரை ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் இருக்க மாதிரியே பழைய பிரகாரம் தேசிகனுக்கும் நாச்சியாருக்கும் ஒரு அழகான ஒரு வாதம். ஏன்னா போன ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது தென் திக்கில் ஒரு கோணத்தில் அவதரித்தாருன்னு சொன்னார் இல்லையா. அப்படின்னா அவதரித்து நாச்சியார் அந்த திக்கில் அவதரித்ததுனால ஒரு வஸ்து சம்பந்தம் இருந்தது அந்த திக்குக்கு. ஏன்னா நாச்சியார் அவதரிச்சிருக்கா அந்த திக்கில், தென் திசையில், அதனால் நாச்சியார் அவதரித்தபடினாலேயே ஒரு வஸ்து சம்பந்தம் இருக்குது இல்லையா. அந்த சம்பந்த லேசம் கூட கிடையாது கோதாவரி நதிக்குன்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். எதையோ ஒன்று எதிர்பார்த்து அந்த திக்குக்கு ஒரு பெருமையை சொன்னார். நீ அந்த திக்கில் பிறந்தாய், அந்த திக்கில் வசித்து கொண்டிருக்கிறாய், ஆகையினால அந்த திக்குக்கு ஒரு பெருமை இருக்குதுன்னு ஏற்பட்டது இல்லையா. இப்போ அவள் அந்த திக்கிலையும் பிறக்கலை, ஒரு விதமான வஸ்து சம்பந்தமும் இல்லை, ஆனாலும் கூட கோதாவரி அந்த கோதா அப்படின்ற பேரை வச்சுருக்கபடினாலேயே, உன்னுடைய பேரை அந்த கோதாவரி நதி வச்சுருக்கபடினாலே அந்த கோதாவரி நதிக்கு ஏற்றம்ன்றார். இது ஏன் இங்கே சொல்லணும் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு ராமாயணத்தில் ஒரு கதை சொல்கிறா. ராமாயணத்தில் ராவணன் சீதாதேவியை அபகரிச்சுன்னு போகிறப்போ கோதாவரியை தாண்டி போகிறான் ராவணன். அப்படி தாண்டி போகிறப்போ பிராட்டி கத்தலாளாம், கோதாவரி தாயே, நீயாவது என்னுடைய சக்கரவர்த்தி திருமகன் வந்தால் நீயாவது சொல்லணும், என்னை இது மாதிரி ராவணன் கொண்டு போகிறான்னு சொல்லணுன்றான். அது என்ன பண்ணித்தான் ராமன் வந்து கேட்கும்பொழுது, ஏ கோதாவரி தாயே, சீதையை இந்த பக்கம் போனாளா பார்த்தியானோ அது வாயமூடின்னு இருந்தாளாவோ, ஏன் அப்படின்னா ராவன் இடத்துல வாயமூடின்னு இருந்தாளாம். அதனால தான் சில நதிகள்லாம் பெருமை உண்டு, சரையு நதிக்கரைக்கு பெருமை உண்டுன்னு சொல்கிறா இல்லையா. சில நதிக்கரைக்கு நதிக்கெல்லாம் பெருமை உண்டுன்னு சொல்கிறவா, கோதாவரி நதிக்கு பெருமை கிடையாதுன்றா. ஏன்னா கோதாவரிக்கு இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்பட்டுருத்து, அவள் கெட்ட பேர் எடுத்துன்ட்டா ராமாயண காலத்தில்.
இப்ப அந்த கெட்ட பேர் எப்படி நீக்க முடியும் அப்படின்னா, அந்த கோதாவரி நதி இப்போ இந்த கோதாபிராட்டியுடைய திருநாமத்தை வச்சுருக்கிற அப்படின்னால, கோதாபிராட்டியுடைய திருநாமத்தினால கோதாவரி நதி இழந்த பெருமையும் மறுபடியும் அடைகிறதான் இல்லையா. எப்படி சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு சரம தூளியினால அந்த பரம பவித்திரமானாலோ அகலிக, அதே மாதிரி இந்த கோதாவரின்ற இந்த திருநாமம் நாச்சியாருடைய பெயர்லேருந்து ஏற்பட்டபடியினால இந்த கோதாவரி நதி இழந்த பெருமையும் மறுபடியும் பெற்றுதான் இல்லையா. அப்பேற்பட்ட சாதாரணமாக இல்லை பெருமை, பல பாகீரதி பிரபுத்த யோபி, பல புண்ணிய நதிகளை கூட தன்னிடத்தில் சேர்த்து வச்சுட்டு தான். அந்த அளவுக்கு ஒரு பெருமை, மற்ற நதிகளுக்கு இல்லாத ஒரு பெருமை இந்த கோதாவரி நதிக்கு இருக்குன்னு. இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னா, சாட்சாதாக நாச்சியாருடைய ஒரு சம்பந்தத்தினால தான் ஏற்பட்டதோ தவிர, வேற அந்த சம்யா சம்பந்தம்னு சொல்லுவா, அந்த சம்யா சம்பந்தத்தினால தான் ஏற்பட்டதோ தவிர வேறு எதனாலையும் இந்த கோதாவரிக்கு ஏற்றமானது கிடையாதுன்னு சுவாமி தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம். ரொம்ப அழகான ஸ்லோகம் தாசன்.